ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு வேக்ஸ் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி ப்ராப்பராக ஹேர் வேக்ஸ் யூஸ் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பிராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜி பெட் ஹெட் மேட் செப்பரேஷன். கரெக்டாக சொல்லிட்டேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் இந்தியாவில் கிடைக்கிற ப்ராடக்ட்லேயே ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்னு எல்லா யூடியூபர்ஸுமே சொல்கிறாங்க. தமிழில் யாருமே வீடியோ போட்டதில்லை. ஹிந்தியில் நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். இது ஒரு பெஸ்ட்டு வேக்சின்ட்டு டாப் ஃபஸ்ட்டில் வந்து எல்லாருமே இதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ நானும் வாங்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் ரேட் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. 1000 ரூபா, தென் வந்து 850, அந்த ரேஞ்சிலே இருந்துச்சு. அதனால் எனக்கு ஒரு பயமாக இருந்துச்சு, இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னா வேஸ்ட்டாக போயிருமே அப்படிங்கிறனால வந்து வாங்கலாமல் வேணாமல்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் இப்போ கரண்ட்டாக கம்மியாயிருச்சு. அதெல்லாம் எவ்வளோங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். கம்மியாயிருச்சு, அதனால் வாங்கி யூஸ் பண்ணேன். ரெண்டு நாள் யூஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருந்துச்சு என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இதோட பேக்கிங் பற்றி பார்ப்போம். இந்த கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா 85 கிராம்ஸ். ஸோ இது வந்து ஃபுல்லாக அலுமினியம் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. தென் ஒரே ஒரு லேபிள் மட்டும் கொடுத்துருக்காங்க, சின்னதாக ப்ரௌன் கலர் ஒரு லேபிள் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இவங்களோட நேம், பிராண்ட் நேம் வந்து, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறத சின்னதாக கொடுத்துருக்காங்க. வேறு எதுவுமே இல்லை, அவ்வளோதான். இது ஒரு 85 கிராம் பேக். அடுத்ததாக இதோட ஸ்மெல் பற்றி பார்ப்போம். இதோட ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த ஃப்ரேக்ரன்ஸ், இதோட ஸ்மெல் நான் ஆல்ரெடி வேற எங்கேயோ பார்த்துருக்கேன். எஸ், மேட்ரிக்ஸ்னு ஒரு வேக்ஸ் இருக்கும். ஸோ அதோட ஸ்மெல் இதே மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி சலூன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்த ஸ்மெல்ல தான் இருக்குது, ஏன்னு தெரில. பட் ஸ்மெல் வந்து டீசெண்டாக இருக்குது. அடுத்ததாக இதோட கன்சிஸ்டன்சி பற்றி பார்ப்போம். ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் க்ரீம் மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலுமே கரெக்டான கன்சிஸ்டன்சி தான். நம்ம ஹேண்ட் ஃபுல்லாகவே நீங்கள் ரப் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாகவே டிசால்வ் ஆயிடுது. ஹேரில் அப்ளை பண்ணாலும் இது கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஏன்னா வந்து கரெக்டான க்ரீமி கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. சரி, அடுத்ததாக இதை எப்படி அப்ளை பண்ணுறது அந்த ப்ராசஸ்க்கு நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, குளிச்சுட்டு வந்தவுடனே தலையை நல்லா துவட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணுறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. உங்கள் தலையில் எந்த ஒரு ஈரப்பதமும் இருக்கக்கூடாது. ஃபுல்லாகவே வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஹீட் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேரை வந்து அந்த ஹீட் வரதுலேருந்து கண்ட்ரோல் பண்ணும், அதாவது பாதுகாக்கும், அவ்வளோதான். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த வேக்ஸை கூட ப்ரீஸ்டலராக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லைட்டாக எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேர் ட்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் எடுக்கணும். லைட்டாக எடுத்தால் போதும். இந்த வீடியோவில் நான் காட்டுற மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்கள் கை ஃபுல்லாக நல்லா ரப் பண்ணிவிட்டு தலையை குனிஞ்சிட்டு இந்த வீடியோவில் நான் பண்ணுற மாதிரி மேலே இருந்து கீழே வரைக்கும் அப்படியே தேய்ச்சிட்டு வாங்க. அது எதுக்காகனா நம்ம ஃபஸ்ட்டே ஃப்ரண்ட்டில் அப்ளை பண்ணிட்டோன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் நல்லா ஹைட்டாக இருக்கும், பேக்கிலலாம் அதோட எப்படி சொல்கிறது அதோட ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா இருக்காது. நீங்கள் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் பண்ணிங்கன்னா அந்த ஹேலாக டவுன் வந்துடும். அப்புறம் நீங்கள் ஃப்ரண்ட்டில் பண்ணும்போது கரெக்டான ஹோல்ட் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து கொஞ்சமாக ஏன் எடுத்துக்க சொன்னேன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டே அதிகமாக எடுத்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அதிகமாக வேக்ஸ் ஆகிருந்துச்சுன்னா, வேக்ஸ் யூஸ் பண்ணிட்டோன்னா பார்க்குறதுக்கு டெக்ஸ்சர் வந்து நல்லா இருக்காது. அதனால் கம்மி கம்மியாக எடுத்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஃப்ரண்ட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதை விட கொஞ்சமாக அதிகமாக எடுத்துகிட்டு நல்லா ரப் பண்ணிவிட்டு கையில் டிசால்வ் பண்ணிட்டு தென் ஹேரில் வந்து நல்லாவே தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கோம்பு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைல் வேணுமோ அதை வச்சு நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கோங்க. என்னோடய ஸ்டைல் தான் வைக்கணும்லாம் இல்லை, என்னோட நல்ல ஸ்டைலாக நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக கோம் பண்ணி நல்லா அச்சீவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்னோடய ஹேரை நான் செட் பண்ணிட்டேன், பர்ஃபெக்டாக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இவங்க வந்து இதை வந்து மேட் வேக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. மேட் வேக்ஸ் நான் என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எந்த ஒரு ஷைனுமே இருக்காது, கொஞ்சம் டார்க்காக இருக்கும், டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும், நேச்சுரல் ஃபினிஷ் மாதிரி இருக்கும், லைட்டாக மட்டும் டார்க்காக இருக்கும். அதுதான் மேட் வேக்ஸ். பட் இந்த வேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், வீடியோவில் நான் ஹேர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் வந்து இது ஷைனாக தான் இருக்குது. இப்போ இந்த வேக்ஸோட கன்க்ளூஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ராடக்ட் பற்றி நம்ம பார்த்துருவோம். வின்டர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து நல்ல மாய்ஸ்சரைசர் சொல்லுங்கள் அப்படின்னு எங்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஸோ அதை பற்றி பார்ப்போம். நமக்கு வந்து ஒரு மந்த்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயபாரதம் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து ரெண்டு ப்ராடக்ட் கொடுத்துருந்தாங்க. அது என்னென்னா ஆலோவேரா மாய்ஸ்சரைசர், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஃபேஸ் க்ரீம், ரெண்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னோடய ஃப்ரெண்ட், எனக்கு வந்து ஆயில் ஸ்கின் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணி பார்த்தான். நான் வந்து அவங்ககிட்ட 1 வீக் கொடுத்துருந்தேன், பிகாஸ் எனக்கு ஆயில் ஸ்கின் இல்லாதனால கொடுத்துருந்தேன். அவன் ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தான். இதை வந்து நீங்கள் பாடி லோஷனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் க்ரீம், இந்த ஃபேஸ் க்ரீம் நார்மல் டு ட்ரை ஸ்கின், ஆயில் ஸ்கின்னுக்கு இது செட் ஆகாது. நார்மல் ஸ்கின்னாக இருந்தால் நிறைய பேர் நார்மல் ஸ்கினுக்கு வந்து எந்த ஒரு மாய்ஸ்சரைசரும் கிடைக்காது. ஸோ இந்த க்ரீம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கு. பாருங்கள், நான் வேணால் இப்போ அப்ளை பண்ணி காட்டுறேன்.
லைட்டாக எடுத்தால் போதும், ஹேண்ட்ஃபுல்லாக ரப் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். எந்த ஒரு க்ரீசினஸுமே இல்லை, ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். இது மட்டும் இல்லை, வேக்ஸோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் வாங்கினா அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம வேக்ஸ் பாட்டுக்கு வருவோம். வேக்ஸோட கன்க்ளூஷன், இந்த வேக்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 650 ரூபா வருது. ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா 750 to 800 இருந்துச்சு, இப்போ வந்து 650 ரூபா தான் வருது. கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த வேக்ஸ். இதோட டெக்ஸ்சர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, கரெக்டான ஸ்ட்ரக்சர் வருது. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டும், இது வந்து லாங் ஹேருக்கு செட் ஆகாது, மீடியம் அண்டு ஷார்ட் ஹேருக்கு வந்து ஹோல்டு ரொம்ப நல்லாவே கொடுக்கும். எனக்கு ஒன் டே ஃபுல்லாகவே இது ஹோல்டு கொடுத்துருக்கு. வெறும் வேக்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்ஸில் இன்னொன்று எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, நார்மலாக ஒரு வேக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா ரொம்பவே ஹார்ட் ஆகிடும் ஹேரை, இது வந்து அப்படி இல்லை, கரெக்டான ஹோல்டு கொடுக்குது. தென் வெளியே போயிட்டு நம்ம வேறு ஸ்டைல் பண்ணும், முடி கலைஞ்சிருந்தாலுமே நம்ம வந்து கையில் வச்சு நம்ம கரெக்டாக வந்து நமக்கு தேவையான லுக்கை வந்து மறுபடியுமே அச்சீவ் பண்ணிக்கலாம். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்தியாவில் நான் யூஸ் பண்ணதுலேயே பெஸ்ட் ப்ராடக்ட் இதுவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆமாம், இது ரொம்பவே நல்ல ப்ராடக்ட் தான். இந்த வேக்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அர்பன் கபூர் வேக்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அது நல்லாயிருக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக அது நல்லாயிருக்கு, அது லைட்டாக ஷைன் லுக் வரும், பட் அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ப்ரைஸ் செக்மெண்ட் பார்க்கும்போது அது 250 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு வேக்ஸ் பார்க்குறீங்கன்னா அர்பன் கபூர் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு நல்ல ஒரு மேட் லுக்கான வேக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டிஜி ட்ரை பண்ணி பாருங்கள், கீழே லிங்க் இருக்கும். கண்டிப்பாக ஒர்த்தான ப்ராடக்ட் தான், நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக வந்து இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததான் என்னென்ன வீடியோ பண்ணலாம் அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் சீக்கிரமாக வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.